பாடலுக்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாடு. ஸ்ரீ அரவிந்தர். பாடல் என்பது கவிதையாகாது, அது கவிதையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஐரோப்பாவில் பாடலாசிரியர்களும் இசை நாடக ஆசிரியர்களும் கவிஞர்களுக்கு இணையாக கருதப்படுவதில்லை. ஆனால் ஆசியாவில் கவித்திறமை கொண்டு தரமான பாடல்கள் புனைவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவது சகஜம். பண்டைய கிரேக்க நாட்டில் பாட்டாக எழுதப்பட்ட கவிதைகள் இசையமைப்பதற்கு ஏற்றவாறு இயற்றப்பட்டன. இருப்பினும் கவிதையையும் பாடலையும் ஒன்றிணைப்பது சாத்தியம் என்றாலும் அவற்றை ஏற்றுவதற்கான குறிக்கோளும் அடிப்படை அம்சமும் வேறுபடுவதால் இவ்விரண்டும் வெவ்வேறு கலைகளே. கவிதை படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆனால் பாடல் அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று என்பது அல்ல. வேறுபாடு, கவிதையை படிப்பவர் அதன் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதன் வாயிலாக ஆத்மாவை கண்டு அடையலாம். பாடலை கேட்போர் அதன் சங்கேத ஒலியினூடே தம் அந்தரங்க நாடியில் அதிர்வுகளை அனுபவிக்கக்கூடும். கவிதைக்கும் பாடலுக்கும் இடையிலான வேறுபாடு இதுவே. ஒரு கவிதையின் சொற்களையும் அவை தரும் பொருளையும் படித்தறிந்து அதன் புத்திபூர்வமான உள்ளடக்கத்தை உணர்ந்து கொள்வது மட்டுமே கவிதையை ரசிப்பதாகாது. ஒரு கவிதையில் அனுபவிக்க அதற்கு மேல் ஒன்றுமில்லையெனில் அது உண்மையான கவிதையே அல்ல. ஒரு உண்மையான கவிதையில் அதற்கு மேலும் ஒரு அம்சம், இன்றியமையாத அம்சம், இசையை ரசிப்பது போல் அனுபவித்து உணரக்கூடிய முக்கிய அம்சம் ஒன்று இருந்தாக வேண்டும். இசையில் உள்ள லயம் போல நயம் வேறு, ஆனாலும் கவிதைக்கு சீர் உண்டு. கவிதையின் தனி சிறப்பை சொற்களின் ஊடே வெளிப்படுத்த உதவுவது இந்த சீர்தான். வெறும் சொற்களால் மட்டுமே அதனை தெரிவிப்பதோ முழுவதுமாய் வெளிப்படுத்துவதோ இயலாத ஒன்று. அதே சொற்களை வேறு வரிசையில் கோர்த்து சீர் ஏதும் இன்றியோ முறையான சீரின்றியோ அமைத்தால் அதே போன்ற உணர்வையோ தாக்கத்தையோ அவை ஏற்படுத்துவதில்லை என்ற உண்மையிலிருந்து இது விளங்கும். கவிதையின் தனிச்சிறப்பு அதன் உள்ளடக்கம் அல்லது குறியீடு ஆகும். அதனை வெறும் கருத்தாக கொள்ளாமல் நம் ஆத்மாவிலும் ஜீவனிலும் மனதிலும் உணர்ந்து அனுபவிக்கலாம். அந்த அனுபவத்தை பெற்று அதன் அதிர்வை நாம் வெளிப்படுத்த முடியும் போதுதான் அக்கவிதையிடமிருந்து நாம் பெற வேண்டியதை பெற்றதாக பொருள். அப்படி இல்லையேல் அதை பெற தவறிவிட்டோம் என்பதே உண்மை. ஒரு பாடல் எழுதப்படும் போது இசை லயத்திற்கு ஏற்றதாக அது இயற்றப்படுகிறது. கவிதையோ சீரான ஒலி நயம் நாடி அல்லது சொற்பின்னலில் சந்தம் தேடி இயற்றப்படுகிறது. இவ்விரு லயங்களும் முற்றிலும் வேறுபட்டவை. இவ்விரு லயங்களுக்கும் ஏற்றாற்போல் கவிதை இயற்றப்படும் போது அல்லது அதில் இயல்பாகவே இசையின் கதிக்கு ஒத்துப்போகிற அமைப்பு இருக்கும்போதுதான் ஒரு கவிதை இசைப்பாடலாக முடியும். இந்த வகையில் இசைக்காவியங்கள் பிற கவிதைகளை விட இசையமைக்க பொருத்தமானவை. மேலும் இசைப்பாடல்கள் மிக எளிய கருத்தையே தெரிவிப்பனவையாக அமைகின்றன. குறிப்பிட்ட ஒரு எண்ணத்தையோ உணர்ச்சியையோ தொட்டு காட்டி அதில் பொதிந்திருக்கும் ரகசியத்தை விரித்து உரைக்கும் பாங்கை இசைக்கு விட்டுவிடுவதே இத்தகைய பாடல்களின் அடையாளம். ஆனால் பாடல்கள் எப்போதும் இப்படி மறைபொருளை கொண்டிருப்பதில்லை. தெளிவும் வீரியமும் மிக்க சொற்கோவை சேர்ந்து சில சமயம் பாடலின் சிறப்புக்கு சொந்தம் கொண்டாடுவதும் உண்டு. தாளமும் துடிப்பும். கவித்துவ வெளிப்பாட்டிற்கு தாளம் மிகவும் அவசியம். ஏனெனில் சொல்லில் எண்ணம் இழைந்தோடுவதைப் போல தாளகதியில் ஓசை உருண்டோடுகிறது. எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகளின் பதிவை நிறைவு செய்து விரிவாக்கி அதில் நுட்பம் கூட்டி ஆழ்ந்துபடச் செய்து புத்தியால் தெரிவிக்க முடியாததை புலன்கள் உணரன் வண்ணம் செய்யப்படுவதே இசையின் ஒலி உருவாக்கும் தோற்றமான தாளகதியின் திறமாகும். அதுவே இசைக்கு உரிய தனி பலம். அத்தகைய விளைவை வெளிப்படுத்தும் ஸ்தூல சாதனங்களின் நுணுக்கங்களின் செயல்படும் விதமே அது. ஆனால் நம்முள்ளே மறைந்திருக்கும் இணக்கங்களின் பிரதிபலிப்பை, ஆழ்ந்து கிடக்கும் அனந்தங்களின் ரகசியத்தை வெளிக்கொணர்வதான ஏதோ ஒரு சக்தியின் செயல்பாடை அன்றி கலாபூர்வமான மதிநுட்பத்தின் முனைப்போ கேட்கும் கருவியான புறச்செவியின் இயக்கமோ இசையின் ஊடே ஆத்மலயம் கூட்டும் அற்புதத்தை நிகழ்த்துவதில்லை. கவிஞன் தான் பெற்றுள்ள புத்தி சாதுர்யத்தையோ கலை உணர்வையோ பயன்படுத்துவதன் விளைவு அல்ல அது. அடித்தளங்களிலிருந்து அலையாய் எழும்பும் அதிர்வுகளை செதுக்கி கவிதையின் அந்தராத்மா வடிவடைக்கும் உழைப்பின் பலனே அது. மற்ற திறமைகள் ஒவ்வொன்றும் அதனதன் பங்கை நிறைவேற்றினாலும் வாத்திய குழுவை இசைக்கும் இசையமைப்பாளரைப் போல ஆத்மாவே முன்னின்று ஆராய்ச்சிக்கு எட்டாத அதன் உயர்ந்த வழிமுறைகளை கொண்டு செயல் முடிக்கிறது. அதன் பயனாக உயிரிலும் உணர்ச்சியிலும் அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த ஆழ்ந்த மெய்ஞானத்திலும்
இசைப்பாடலை போன்ற தீவிரத்துடன் சொற்பதம் கடந்த அந்த இசை தொடும் எல்லையை சொல் செறிந்த பாடலும் எட்ட முடிகிறது. இது போன்ற உயர்ந்த இசைவும் இனிமையும் கொண்ட பாடல்களில் தாளலயம் ஆன்மவயப்படுகிறது. சில சமயம் ஆத்ம ரகசியத்தை தீண்டும் இசையால் அது நிரம்பி வழிகிறது. சில சமயம் அத்தகு இசையில் தன்னை இழந்தும் போகிறது. கவிதை ஓட்டத்தின் இத்தகைய தீவிரமே கவித்துவம் வெளிப்படுவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுக்கு வழிவகுக்கிறது. அவ்வாறன்றி தாளலயம் அடிநாதமாயிருந்து அதனினும் உயர்வானதும் அதன் அனைத்து சாத்தியங்களையும் வெளிக்கொணர்வதுமான இசை நுட்பத்தை தன்னில் உள்ளடக்கியோ அல்லது அதில் மிதந்தோ ஒலிக்கும் போதுதான் பண்ணுக்கேற்ற இசை தன்னை அடையாளம் காட்டும். தன் ஸ்தூல கருவியின் குறைகள் தடைகள் இவற்றையெல்லாம் மீறி ஆத்மா பெறும் வெற்றி அது. அதை செவிமடிப்பது செவிக்குள் செவியாக கேட்கும் மொழிகளையெல்லாம் கேட்கும் சக்தி என உபநிடதம் குறிப்பிடும் அழிவற்ற பரம்பு. வார்த்தைகளிலும் வாக்கிலும் நேரும் தடுமாற்றங்களுக்கெல்லாம் பின்னணியில் இழைந்திருக்கும் நம் கருத்தையும் லட்சியத்தையும் தழுவிய இன்றியமையாத இசைவையே அப்பரம்பொருள் செவிமடிக்கிறார்.